பாஜக சார்பில் கடந்த தேர்தலில் ஜெயிச்சார். சிட்டிங் எம்எல்ஏ வேற, அவருடைய தொகுதியில் நல்ல பேர் வாங்கிட்டார். சட்டசபையிலே ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆகிட்டார். எந்த பிரச்சனைனாலும் அன்சாரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார், பேர் வாங்கினார். அவரால் ஒன்றுக்கு ரெண்டு தொகுதியை கேட்க முடியும். திமுக அவர் டிமாண்ட் பண்ணாரா? சீட் அங்கே முக்கியம்னு பார்த்தாரா? இந்த நேரம் என்ன, யார் வரக்கூடாது என்பதில் உஷாராக இருந்தார். இதன் நியாய உணர்வு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உதேபியா உடன்படிக்கைக்கு போறாங்க.